ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் 1632 காலை மன்னா செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாக 9வது மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை பெண்கள் பகுதிக்கு நேராக நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். தேவன் நல்லவராயிருக்கிறார். தொடர்ந்து தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே சமாதானத்தின் வழியிலே தேவன் உங்களை நடத்துவாராக. இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், பெண்களுக்கு காணப்படுகிற குழு கடன் முற்றிலும் மாறும்படியாக, இந்த குழு கடனை அடைப்பதற்கு கர்த்தர் தேவைகளை சந்திக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். ஒருவேளை குழு கடனாக இருக்கலாம், நகை கடனாக இருக்கலாம், பேங்க் கடனாக இருக்கலாம், தெரியாமல் வாங்கின கடனாக இருக்கலாம், தெரியாமல் கொடுத்த பணமாக இருக்கலாம். அவங்களுக்கு காணப்படுகிற அத்தனை பிரச்சனையிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்கும்படியாய் நாம் ஜெபிப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:28. அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரிகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கிறேன், 42வது வசனம். உரத்த சத்தமாய், ஸ்திரிகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கடியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, ஸ்திரிகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லி கபிரியேல் தூதனும் மரியாள் இருந்த வீட்டுக்குள் பிரவேசித்து சொல்கிறார். என்னுடைய செய்தியின் தலைப்பு, ஸ்திரிகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். இன்றைக்கி அநேக குடும்ப பெண்கள், அநேக பெண்கள் என்ன நினைக்காங்கன்னா, நான் பிறந்ததே ஒரு வேஸ்ட்டு, என் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு பாடுகள், எவ்வளவு துன்பங்களை நான் சகித்து கொண்டிருக்கிறேன், திருமணமாகி போயிருக்கிற இடத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன்னு சொல்லி அநேக பெண்கள் சொல்கிறாங்க. அதே போல் பிள்ளைகளால் எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன்னு சொல்லி சில அம்மாமார்கள் வடிக்கிற கண்ணீர் ஆண்டுடைய சமூகத்தில் எட்டுகிறது. இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் குடும்பத்தில் கூட ஏதோ ஒரு விஷயத்தில் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம். நான் ஆசீர்வாதமாகவே இல்லையே, என் வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை இன்னும் பெற முடியலேன்னு சொல்லி கவலையோடு கூட நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். எப்பேற்பட்ட சூழ்நிலையை கடந்து கொண்டிருந்தாலும் சரி, தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். வேதம் சொல்கிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறதாம். உங்கள் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கிற போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாமே சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே. இங்கே மரியாள் கலிலேயாவில் உள்ள நாசரேத் ஊரிலே இருக்கிறாங்க. இந்த நாசரேத் ஊர் ஒரு குக்கு கிராமம், நம்முடைய பாஷையில் சொல்லப்போனால் பட்டிக்காடு அப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அப்படிப்பட்ட ஊரில் தான். இந்த ஊரில் சுற்றி என்ன நடக்கும்னா, விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், அது மாத்திரமில்ல தேவனுக்கு பிடித்தமில்லாத கேளிகைகள் இதெல்லாம் நடக்குமா. ஆனால் அந்த கிராமத்தில் தான் கன்னிப்பெண்ணாக மரியாளை தேவன் கண்ணோக்கி பார்த்திருக்கிறார். மரியாளுடைய வயிற்றில் இயேசுநாதர் பிறக்க வேண்டும் என்பதை தேவனுடைய சித்தம். அந்த காலத்தில் அநேக கன்னிப்பெண்கள் திருமணம் ஆகாமல் மேசியா என் வயிற்றில் பிறக்க வேண்டும் என்று காத்து கொண்டிருந்தார்களாம். ஆனால் ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்தில் ஒரு மரியாள் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அவங்க வயிற்றில் தான் இயேசு பிறந்தார். இந்த செய்தியை தான் கபிரியேல் தூதன் அவள் இருந்த வீட்டில் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரிகளுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லி கபிரியேல் தூதன் தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். அப்பொழுது மரியாளுக்கு யோசேப்புக்கு திருமணத்துக்காக நிச்சயம் பண்ணப்பட்டிருக்கிறது. அப்போ உள்ள காலத்தில் 1 வருஷ காலம் வரை நீடிக்கலாமா. இப்படி இருக்கும்போது தான் இந்த மரியாள் இயேசுவை கற்பந்தரித்திருக்கிறார். சுற்றி இருக்கிறவங்க எவ்வளவு விமர்சனமாக பேசியிருப்பாங்க. அதோடு மட்டுமல்ல, இந்த செய்தியை கேட்ட உடனே அவளுக்கு ஒரு சந்தேகம், இது எப்படி ஆகும் சொல்லி ஒரு கலக்கம். அப்பொழுது தான் அவங்களுடைய உறவினராக எலிசபெத்துக்கு இது 6வது மாதம் என்று சொல்லி அந்த தீர்க்க தரிசன வார்த்தையும் சொல்லப்படுகிறது. இவள் எழுந்து அங்கே வாழ்த்தின போது தான் எலிசபெத்தும் இதே வசனத்தை சொல்லி வாழ்த்துகிறாள், ஸ்திரிகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கடியும் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொல்லி. ரெண்டு பேருக்கும் தெரியாது, பரிசுத்த ஆவியின் செயல்பாடு தேவனுடைய திட்டம்.
இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் மேலையும் ஆண்டவர் தன்னுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக, ஆண்டவர் உங்கள் மூலமாய் பெரிய காரியம் செய்வதற்காக உங்களை ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். சுற்றி இருக்கிற ஜனங்கள் மரியாளை பார்த்து என்ன விமர்சனமாக பேசியிருப்பாங்க, எவ்வளவு தவறான வதந்திகளை பரப்பி விட்டுருப்பாங்க. ஆனால் அத்தனையும் இயேசுவை பெற்றெடுத்து இயேசுவுக்காக தன்னுடைய அவமானத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த அவமானத்தை அவர்கள் சகித்தார்கள். ஆகவே இன்றைக்கும் மரியாள் ஒரு நல்ல ஒரு தாயாய், இயேசுவை பெற்றெடுத்த தாயால் இன்றைக்கும் போற்றப்படுகிறார்கள். இன்றைக்கும் அவருடைய பேர் சொல்லப்படுகிறது. இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களையும் கர்த்தர் நல்ல தாயாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். பெண்கள் ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், என் குடும்பத்தில் நான் ஆசீர்வாதமாக இல்லை, என் குடும்பத்தில் என்னால் அநேக பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லி சொல்லலாம். ஆனால் இயேசுவுக்கு உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிங்க. இயேசு உங்கள் இருதயத்தில் பிறக்கட்டும், உங்கள் வாழ்க்கையில் பிறக்கட்டும். இயேசு உங்கள் வாழ்க்கையில் வருவார் என்று சொன்னால், இயேசு உங்கள் வாழ்க்கையில் பிறப்பார் என்று சொன்னால், சில கஷ்டங்கள் ஒருவேளை உங்களுக்கு வரலாம். சுற்றி இருக்கிறவங்க ஏதோ ஒரு வார்த்தைகளை சொல்லி இயேசுவை தேடி தேடி போறியே, உங்கள் வாழ்க்கையில் என்ன கிடைச்சதுன்னு சொல்லலாம். ஆனால் இயேசு உங்கள் மேலே வச்சுருக்க திட்டத்தை, உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தாயாய் பெண்ணாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். எனவே நீங்கள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். கண்களை மூடி ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனை இந்த விளக்க ஜெபிக்கிறேன். கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே, ஆண்டவரே, இவர்களும் ஆசீர்வதிக்கப்பட்ட பெண்ணாய் மாற கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இவங்க வாழ்க்கையில் ஆண்டவரே நீ இருக்கிற தைரியத்தோடு பயப்படாமல் இருக்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே பிரயாணம் பண்ணுகிறவர்களை ஆசீர்வதிங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க. எக்ஸாமுக்கு ஆயத்தமாக கிருபை பாராட்டுவீராக. இந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய கிருபை எங்களை தாங்கட்டும், நடத்தட்டும். இயேசு மூல ஜபங்கையிலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமே. ஆண்டு சித்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா செய்தி மொழியை சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாறநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாவோம், அனைவரும் ஆயத்தப்படுத்துவோம். ஆமே. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.